சார்பாகவும் வருக வருக என வரவேற்றுக் கொண்டிருக்கின்றேன். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த திறனற்ற திராவிட முன்னேற்ற கழக அரசிற்கு சிப்ம சொப்பனமாக குறிப்பாக நம்முடைய வருங்கால தமிழகத்தினுடைய தலையெழுத்தை மாற்றி ஊழல் இல்லாத ஒரு தமிழகம், இளைஞர்களுக்கு புதிய வாழ்க்கையை தரக்கூடிய தமிழகம், அதே போன்று இப்படி புதிய தமிழகத்தை உருவாக்கக்கூடிய நம்முடைய நம்பிக்கை நட்சத்திரமான நம்முடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய திரு அண்ணாமலை எக்ஸ் ஐபிஎஸ் அவர்களை மீண்டும் ஒருமுறை உங்கள் சார்பிலே வரவேற்று உங்கள் மத்தியிலே உரையாற்ற அன்போடு அழைக்கின்றேன். அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, நம்முடைய செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய முதல் சட்டப்பேரவை கூட்டமாக நம்முடைய செங்கல்பட்டு சட்டப்பேரவையில் நின்று கொண்டிருக்கின்றோம். சகோதர சகோதரிகளே, மறைமலை அடிகளார் அவருடைய பெயர் கொண்டிருக்கக்கூடிய மறைமலை நகரில் நின்று கொண்டிருக்கின்றோம். எங்கே பார்த்தாலும் கூட தொழிற்சாலைகள், தமிழகத்தினுடைய ஒரு தலைமை ஆட்டோ உதிரி பாகங்களுடைய தொழிற்சாலைகள் இருக்கக்கூடிய பகுதி இது. இந்தியாவுடைய வேகமாக வளர்ச்சிக்கு துணை இருந்து தமிழகமும் வேகமாக வளர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு முக்கியமான தொழில் வளங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில் நின்று கொண்டிருக்கின்றோம். சகோதர சகோதரிகள், இந்த யாத்திரை சில காரணங்களுக்காக உங்களோடு நடந்து வர முடியவில்லை. ஜூலை 28 ராமேஸ்வரம் உங்களோடு நடந்து வர முடியவில்லை. ஜூலை 28 ராமேஸ்வரத்தில் ஆரம்பித்த இந்த யாத்திரை சென்னை மாநகரத்துக்குள்ள அனுமதி இல்லாத காரணத்தினால் இது பொதுக்கூட்டமாக இந்த 20 தொகுதியும் மட்டும் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் 214 தொகுதிகளில் மக்களோடு மக்களாக கலந்து நடந்து அவருடைய பிரச்சனைகள் என்ன, அவருடைய எதிர்பார்ப்பு என்ன, கனவுகள் என்ன, அது இங்கிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் நிச்சயமாக அது நிறைவேற்ற முடியாது. அவருடைய குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய கனவுகள் என்ன, இலக்கு என்ன, அடுத்த 10-15 ஆண்டுகளை எப்படி நம்முடைய இந்தியாவினுடைய வளர்ச்சி, தமிழகத்தினுடைய வளர்ச்சி நீங்க பார்க்கிறீங்க, இதையெல்லாம் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த யாத்திரை அமைந்திருக்கிறது. ஆனால் இங்க அது பொதுக்கூட்டமா இருக்குங்க ஐயா, உங்களோட கை குலுக்க முடியவில்லை, நடந்து வர முடியவில்லை, பேச முடியவில்லை, உங்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதற்காக உங்களிடம் மன்னிப்பை கோரி என்னுடைய உரையை ஆரம்பிக்கின்றேன். சகோதர சகோதரிகளே, நமக்கு நிச்சயமாக ஒரு வாய்ப்பு வரும். சென்னை பகுதியில் இருக்கக்கூடிய இந்த 20 சட்டப்பேரவை தொகுதிக்கு வருங்காலத்தில் உங்களோடு நடந்து வருவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நிச்சயமாக ஆண்டவன் வேகமாக அந்த வாய்ப்பை நமக்கு அளித்து கொடுப்பான் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஐயா, செங்கல்பட்டில் எனக்கு ரொம்ப மிக பிடித்தமான ஒரு மாணவி இங்க இருக்கிறாங்க. 9 இருக்கக்கூடிய பிரசித்தி சிங் என்கின்ற மாணவி 2021 நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கையில பால புரஸ்கார் விருது வாங்கினாங்க. ஐயா, உங்க ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு 9 குழந்தை, அது இந்த பகுதியில தான் இருக்கிறாங்க. அவர் கிட்டத்தட்ட 5 ஒரு 9 மரங்களை, பழம் கொடுக்கக்கூடிய மரங்களை வீட்டில் வச்சு ஒரு வனத்தை அமைத்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 9,000 மேற்பட்ட ஒரு பல மர வனங்களை இந்த பகுதியில் அமைத்திருக்கிறார். இந்த யாத்திரையினுடைய நோக்கம் என்னன்னாங்க, அந்தந்த ஊருக்கு போகும்பொழுது அந்த பகுதியினுடைய சாதனைகளை உங்களிடம் சொல்லணும். அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்கள், ஒரு குழந்தைகள் சாதனை பண்ணியிருப்பாங்க, அந்த ஊர்ல மக்கள் எப்படியெல்லாம் இருக்கின்றார்கள் என்பதையெல்லாம் உங்களிடம் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டேங்க. ஐயா, இந்த ஊரில் 9 மாணவியாக இருக்கக்கூடிய பிரசித்தி சிங் அவர்கள் தொடர்ந்து நம் எல்லோருக்கும் கூட ஒரு சின்ன வயதுல பல மர வனத்தை உருவாக்கி வருங்காலம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை 9 குழந்தை காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால அந்த சகோதரிக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை, வணக்கங்களை இந்த நேரத்தில் தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். சகோதர சகோதரிகளே, இது யாத்திரையில ஒரு புதிய தமிழகத்தை, புதிய பாரதத்தை உருவாக்க வேண்டிய கனவுகளை நாம் பேசினாலும் கூட மிக முக்கியமாக நம்முடைய இலக்கு 2024 பாராளுமன்ற தேர்தல். பாராளுமன்ற தேர்தல் இன்னும் ஒரு 50-60 நாட்கள்ல வருவதற்கான வாய்ப்பு இருக்குங்க. இன்னும் 100 நாட்களுக்குள்ள புதிய நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் புதிய பிரதமராக, 3rd பிரதமராக தொடர்ந்து மறுபடியும் ஆட்சியில் அமர போறார். இதெல்லாம் இந்த 100 நடந்துருங்க. உறுதியாக நமக்கு ஒரு விஷயம் தெரியும், நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் 3rd முறையாக மற்றும் ஒரு முறை ஒரு புதிய பிரதமராக தொடர்ந்து இருக்க போறாங்கன்னு தெரியுங்க.
ஆனா அதிலே நம்முடைய ஆசை என்னன்னா தமிழகத்தினுடைய பங்கு. நம்முடைய பங்கு 400 எம்பிக்களை தாண்டி பிரதமர் அவர்கள் அமரும் பொழுது தமிழகத்தில் 39 எம்பிக்களும் கூட இங்கிருந்து நாம் அனுப்ப வேண்டும் என்பது நம்முடைய கனவு என்பதை சொல்வதை விட கட்டாயம் என்று சொல்லுகின்றனர். காரணம், 10 ஆண்டுகளாக இந்தியாவுடைய வளர்ச்சியை பார்க்கிறோம், இன்னைக்கு 33 மாதங்களாக தமிழகத்தினுடைய வளர்ச்சியை பார்க்கிறோம், இரண்டும் பார்க்கிறோம். இந்தியாவுடைய வளர்ச்சி என்பது மக்களுடைய வளர்ச்சி, தமிழகத்தினுடைய வளர்ச்சி என்பது கோபாலபுரத்தினுடைய வளர்ச்சி. இந்த ரெண்டு தாங்க ஐயா வித்தியாசம். ஒரே ஒரு குடும்பம் தன்னை வளர்த்திக் கொள்வதற்காக மகனும் மருமகனும் முதலமைச்சரும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஆட்சி நடத்துறாங்க. ஆனா அந்த பக்கம் நம்முடைய பாரத பிரதமர் அவரை பார்த்தீங்கன்னா, நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு குடிமகனும் பழங்குடி இனமாக இருந்தாலும் சரி, அவர்களை இந்தியாவுடைய ஜனாதிபதியாக அமர்த்தி அழகு பார்க்க வேண்டும் என்று நினைக்கின்றார். எங்கே இருந்தாலும் கூட அவர்களுக்கான திட்டம் அவர்களை நோக்கி செல்ல வேண்டும். லஞ்ச லாவண்ய ஊழல் இல்லாம எல்லா திட்டமும் எல்லா மக்களுக்கும் சென்று சேர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பிரதமர் ஒரு பக்கம். பிரதமர் அவர்கள் பெரிய கனவு வச்சிருக்காருங்க ஐயா. கடந்த 2 நாட்களாக பிரதமரோடு டெல்லியில நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய செயற்குழு கூட்டத்தில் இருப்பதற்கு ஒரு வாய்ப்பு. பிரதமர் தொடர்ந்து தன்னுடைய கனவை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார். அடுத்த 5 ஆண்டு எவ்வளவு முக்கியமான ஆண்டுகள் என்று பிரதமர் நினைக்கின்றார். இந்தியா நம்முடைய சமகாலத்தில் ஒரு வளர்ச்சியடைந்த நாடாக நாம் பார்க்க வேண்டும். ஒரு வளர்ச்சியடைந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாம் நம்ம நாட்டில் இருக்கணும். நம்முடைய நாட்டில் ஏழை தாய் இருக்க கூடாது. நடுத்தரத்திற்கு மேலே எல்லாத்தையும் கொண்டு வரணும். பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சியை அதிகப்படுத்துவது மூலமாக கடைக்கோடியில் இருக்கக்கூடிய மனிதனுக்கும் அந்த பொருளாதார வளர்ச்சி சென்று சேர வேண்டும் என்று நினைக்கிறார். அதற்கு அடுத்த 5 ஆண்டுகள் என்பது அஸ்திவாரமாக இருக்குங்க ஐயா. கடந்த 10 ஆண்டுகள்ல மோசமாக இருந்த ஒரு இந்திய நாட்டை காங்கிரசினுடைய கையிலிருந்து திருப்பி வளர்ச்சி பாதையிலே கொண்டு வந்திருக்கின்றோம். 2014 11வது பெரிய பொருளாதார நாடாக இருந்த இந்தியா இன்னைக்குங்க ஐயா 5வது பெரிய பொருளாதார நாடாக உயர்ந்திருக்கிறோம். சாதாரணமா உயரலைங்க ஐயா. கடுமையான உழைப்பு, நேர்மையான ஒரு ஆட்சி, தொலைநோக்கு பார்வை இருக்கக்கூடிய திட்டங்கள், இதன் மூலமாக இன்னைக்கு இந்தியா வளர்ச்சி பாதையில் இருக்கிற 5வது இடத்துல ஐயா. இன்னைக்கு பிரதமர் அவர்கள் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறார், மோடி கேரண்டி. மோடி அவர்கள் சொன்னால் செய்வார். மோடி அவங்க சொல்லிட்டாங்கன்னா திமுக மாதிரிங்கம்மா 511 தேர்தல் வாக்குறுதியை கொடுத்துட்டு இன்னைக்கு நாளைக்குன்னு சொல்ற கட்சி இல்லைங்கம்மா. 2019 தேர்தலில் 295 வாக்குறுதி கொடுத்திருந்தோம், 295 வாக்குறுதியும் செயல்படுத்திட்டோம்மா. 295 செயல்படுத்தியாச்சு. அதனால்தான் தொடர்ந்து நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்றேன், 295 வாக்குறுதிய ஒரு வாக்குறுதி செயல்படுத்தவில்லை என்று மக்கள் மன்றத்தில் நீங்க வைங்க. 295 வாக்குறுதியும் செயல்படுத்தி ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது நம்முடைய ஆட்சி. இதை மோடி கேரண்டி என்று சொல்லுகின்றோம். மோடி ஐயா சொன்னாங்கன்னா கண்டிப்பாக செய்வார்கள் என்கின்ற நம்பிக்கை. இன்னைக்கு மோடி ஐயா சொல்றாங்க, 2024 மூன்றாவது முறையாக மோடி அவர்களை ஆட்சியில நீங்கள் அமர்த்தும் பொழுது 2028 முடியும் பொழுதுங்க ஐயா, அதாவது நம்முடைய மூன்றாவது ஆட்சி முடிவதற்கு முன்பு உலகத்தினுடைய 3வது பெரிய பொருளாதார நாடாக மாறியிருக்கும். பொருளாதாரங்கிறது ஏதோ பேப்பர் வளர்ச்சி இல்லைங்கம்மா, ஒரு தனி மனிதனுடைய வளர்ச்சி. வீடு இல்லையா வீடு, கழிப்பறை இல்லையா கழிப்பறை, வீட்டில் எரிவாயு சிலிண்டர் இல்லைங்களா எரிவாயு சிலிண்டர், பைப்பு மூலமா குடிதண்ணீர் வரவில்லையா பைப் மூலமா குடிதண்ணீர். ஒரு ஒரு திட்டமும் கூட நம்முடைய ஆட்சியில ஒரு ஏழை தாயை மையப்படுத்தி அவர்களுக்காக இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கு. இது மோடி கேரண்டி. ஆனால் மோடி அவர்கள் உறுதியாக இருக்கின்றார்கள், உங்களுடைய ஆதரவோடு 400 எம்பிக்களை தாண்டி ஆட்சிக்கு வரப்போறாங்க. அதுல நிச்சயமாக தமிழகத்திலிருந்து 39க்கு 39 பாராளுமன்ற உறுப்பினர்களை நாம் அனுப்பி நாமும் அந்த வளர்ச்சி பாதையில் போறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி எவ்வளவு மோசமாக இருக்குது அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு பட்ஜெட் ஒரு உதாரணம் ஐயா. இன்னைக்கு பட்ஜெட் போட்டா, இந்த பட்ஜெட் யாராச்சும் நேரம் இருந்தது, உங்களுக்கு நேரம் இருந்தது, வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டீங்க, திமுகவுடைய பட்ஜெட் பார்ப்பதற்கு நேரம் இருந்தது நாங்க ஐயா. இது ஒரு டப்பிங் படம் பார்க்கிற மாதிரி இருந்துச்சு. போட்டி போட்டு கொண்டு மத்திய அரசினுடைய திட்டத்திற்கு மாநில அரசு என்ன பேர் வைக்கலாம் அப்படிங்கறத அந்த பட்ஜெட்டுங்க ஐயா. வேற ஒண்ணுமே இல்லை, ஒரு ரூபாய் சொந்தமாக திமுக அரசு தன்னுடைய பணத்தை வைத்து இந்த பட்ஜெட் போடலைங்க. நான் சில பேர் சொல்றேன், பார்த்தா உங்களுக்கு தெரியும். நீங்க பட்ஜெட்ல ஊட்டச்சத்தை உறுதி செய் அப்படின்னு ஒரு திட்டத்தை நீங்க அறிமுகப்படுத்துறாங்க ஐயா. இதை வந்து நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் போஷான் அபியான் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து 6 வயதுக்கு கீழ் இருக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்கட்டும், கர்ப்பிணி தாயாக இருக்கட்டும், அவர்களுக்கு ஊட்டச்சத்துக்காக போஷான் அபியான் என்கின்ற திட்டம் இந்தியாவில் இருக்கு. அதை அப்படியே பெயர் எடுத்து அதை எடுத்துட்டு ஊட்டச்சத்தை உறுதி செய் அப்படின்னு ஒரு புது பெயர் வச்சிருக்கிறான். திமுக 33 மாதமாக செய்யக்கூடிய வேலை
பிறந்த குழந்தைக்கு 10 வருஷம் கழிச்சு புதிய பேரை வைக்கிறத பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்துங்க ஐயா விஸ்வகர்மா திட்டம், போன ஆண்டு அறிவித்து 13,000 கோடி ரூபாய் ஒதுக்கின பிறகு இன்னைக்கு திமுக தன்னுடைய திட்டமாக பட்ஜெட்ல கைவினை கலைஞர் திட்டம் அதுக்கு ஒரு பேர், பிரதமருடைய இலவச வீட்டு திட்டம் அதற்கு இன்னைக்கு திமுக பட்ஜெட்ல வைத்திருக்கக்கூடிய பெயர் கலைஞர் கருணாநிதி கனவு இல்ல திட்டம், பிரதம மந்திரியினுடைய கிராம சாலைகள் திட்டம் அதற்கு தமிழக பட்ஜெட்ல வச்சிருக்கக்கூடிய பெயரு முதலமைச்சர் கிராம சாலை திட்டம், சஹி நிவாஸ் அதாவது நம்முடைய குழந்தைகள் நம்முடைய பெண்கள் சகோதரிகள் பெரிய நகரத்தில் தங்கி படிக்கிறாங்க அவர்களுக்கு மகளிர் விடுதி அதுக்காக சஹி நிவாஸ் என்கின்ற திட்டத்தை பிரதமர் அவர்கள் கொண்டு வந்து நடந்து கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் 20 சஹி நிவாஸ் இருக்கு. அதற்கு இந்த ஆண்டு வைத்திருக்கக்கூடிய பெயர் திராவிட மாடல் அரசு வைத்திருக்கக்கூடிய பெயர் தோழி விடுதி. சோ நீங்க அந்த பட்ஜெட் எடுத்து பாத்தீங்கன்னா ஐயா மத்திய அரசுடைய திட்டங்களுக்கு அப்படியே மாத்தி மாத்தி அதற்கு திராவிட மாடல் அரசு ஒரு பேரை வச்சு தன்னுடைய திட்டமாக வைப்பதற்கு ஒரு பட்ஜெட் 3 மணி நேரம் அசம்பிளியில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதை வேற நாம் பார்க்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றான். பிரதமருடைய பசுமை வழிச்சாலைகள் திட்டம் அதாவது பாத்தீங்கன்னா நகரத்துக்குள்ள குறிப்பா நம்ம செங்கல்பட்டு தாம்பரம் இது நகரப்பகுதியில போகக்கூடிய மெயின் ரோட்ல நடுவுல வனங்கள் வைத்து கொஞ்சம் பசுமையாக்கணும் அந்த ரோட்டை, மரத்தை வெட்டக்கூடாது என்பதற்காக தமிழகத்திலே 10 இடங்கள்ல பசுமை வழிச்சாலைகள் நாம் கொண்டு வந்திருக்கின்றோம். அதுக்கு இன்னைக்கு தமிழக பசுமை வழிச்சாலைகள் திட்டம்னு ஒரு திட்டம். அதனால் மொத்தமாக சொல்ல வேண்டும் என்றால் ஒரு டப்பிங் படம், நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய பட்ஜெட்டை எடுத்து அதுக்கு ஒரு டப்பிங் பண்ணி அதை மாநில அரசு இந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்திருப்பது மட்டும்தான் நீங்க பாக்குறங்க ஐயா, எந்த சாதனையுமே இல்லை. இன்னைக்கு மா சுப்பிரமணியம் அண்ணன் இன்னொரு சாதனை பண்ணியிருக்காங்க. அவருக்கு பாத்தீங்கன்னா இந்த மராத்தன் ஓடினது கொஞ்சம் நேரம் இருந்தா ஓடி முடிச்சதுக்கு அப்புறம், உதயநிதி ஸ்டாலின் பின்னாடி ஓடினதுக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் இருந்தா, அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலினுடைய புதுப்படத்தை பத்தி விமர்சனம் எல்லாம் பண்ணி முடிச்சு கொஞ்சம் நேரம் இருந்தா அவர் இருக்கக்கூடிய மருத்துவத்துறையை பத்தி கொஞ்சம் கவனம் கொடுப்பார். இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா பஞ்சு மிட்டாய், தமிழகத்துல வண்ண பஞ்சு மிட்டாயை தடை செய்ய போகின்றோம். எதுக்குன்னு வந்து வண்ண பஞ்சு மிட்டாயை தடை பண்றீங்க, இத்தனை நாளா இருக்கு இல்லைங்க, அந்த வண்ண பஞ்சு மிட்டாயில அது சாப்பிட்டீங்கன்னா கேன்சர் வரும் அப்படின்னு நாங்க சுகாதாரத்துறையில கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதனால வண்ண பஞ்சு மிட்டாய் தடை அப்படின்னு அறிவிச்சிருக்கிறார். சந்தோஷம், மக்களுடைய வாழ்க்கைக்கு மக்களுடைய உடம்புக்கு எந்த எது பிரச்சனை ஏற்படுத்தினாலும் கூட தடை பண்ணணும், கரெக்ட் தானேங்க. சோ பஞ்சு மிட்டாயை தடை பண்ற அளவுக்கு அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்கள் நேரம் போட்டு ரூம் போட்டு யோசிச்சு தடை பண்ணியிருக்கார். அப்ப டாஸ்மார்க்ல விக்கிறது டானிக்குங்களா? அப்ப டாஸ்மார்க்ல சிறப்பா? அப்ப டாஸ்மார்க்ல வந்து ஹெல்த் சிறப்பு. அடுத்த பட்ஜெட் நீங்க பாருங்க, திராவிட மாடல் அரசு பட்ஜெட்ல டாஸ்மார்க் சாராயத்தை என்னமாங்கன்னா முதலமைச்சர் உடம்பு பெறுவதற்காக டானிக் சிறப்பு அப்படின்னு விற்கிறாங்களா இல்லையான்னு பாருங்க, டானிக் சிறப்பு. பஞ்சு மிட்டாயில இதனால் புற்றுநோய் வரும் என்று தடை செய்யக்கூடிய அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்கள் இன்னைக்கு தமிழக மக்களுக்கு சுகாதாரத்துறை மூலமாக ஒரு அறிக்கை கொடுக்கணும். டாஸ்மார்க்ல இருக்கிறது எல்லாம் நல்ல பொருள் தான், அது சிறப்பு தான் வைக்கிற ஒன்னாக. இன்னைக்கு டாஸ்மார்க் குடிச்சுதாங்க தமிழ்நாட்டில் லிவர் கேன்சர்ல இருந்து, ஓரல் கேன்சர்ல இருந்து, லிவர் பிரச்சனையிலிருந்து, குடல் பிரச்சனையிலிருந்து எல்லா பிரச்சனையும் வருவது டாஸ்மார்க்ல குடிக்கக்கூடிய அந்த ரசாயனம் சாராயத்தின் மூலமாக மட்டும்தான். இன்னைக்கு பாருங்க ஐயா சென்னையினுடைய பேருந்து நிலையம் எங்கெங்க ஐயா இருக்கு? செங்கல்பட்டுல இருக்கு. அது உண்மையாலுமே செங்கல்பட்டு பேருந்து நிலையம் தான் பேர் வச்சிருக்கோம். கிளம்பாக்கம் பேருந்து நிலையம் எல்லா ஊர்லயும் பாத்தீங்கன்னா மக்கள் உள்ளூர்ல இருந்து வெளியூர் போறதுக்கு ஒரு பேருந்து நிலையம் இருக்கும். ஆனா சென்னை மட்டும்தான் உள்ளூர்ல இருந்து வெளியூர் போய் வெளியூர் போறதுக்கு ஒரு பேருந்து நிலையத்தை கட்டி வைத்திருக்கிறார்கள், கிளம்பாக்கம் பேருந்து. இத மக்கள் எல்லாம் கோபத்துக்குள்ளான மேல வரும்போது பாத்துட்டு வந்தாங்க ஐயா, ஒரு பஸ் நின்று இருந்துச்சு, ஒரே ஒரு பஸ், அவ்வளவு பெரிய பேருந்து நிலையத்திற்கு ஒரே ஒரு பேருந்து நின்று கொண்டிருக்கிறது. அமைச்சர்கள் இதை வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்றதுக்கு வந்தாங்க ஐயா, அவர்கள் பின்னால் நிற்பது கூட ஒரே ஒரு பேருந்து மட்டும்தான். அந்த போன் வீடியோல பார்த்து எதற்காக நான் 2 ஆட்சியும் உங்கள் முன்னால் வைக்கின்றேன், 33 மாதம் காலமாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி பட்ஜெட் போய் பேர் வைப்பதற்காகவே ஒரு பட்ஜெட், எந்த தொலைநோக்கு பார்வையும் இல்லாதது, செய்யக்கூடிய வேலைகளால் மக்களுக்கு எந்த பிரயோஜனம் இல்லை, அதையெல்லாம் தாண்டி வளர்ச்சி என்பது கோபாலபுரத்தினுடைய வளர்ச்சிக்காக ஒரு பட்ஜெட்டோ தவிர தமிழகத்திற்காக. இதிலேயே நீங்க தெளிவா புரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு திமுகவினுடைய 511 தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க ஐயா, மிக முக்கியமான வாக்குறுதி. நான் படிக்கிறவங்களுக்கு தெரியும், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை செய்வோம் அதை செய்வோம் சொன்னதுல மிக முக்கியமாக அவர்கள் சொல்லி இருப்பது சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் வழங்குவோம். இன்னைக்கு 33 மாசம் ஆச்சு,
நம்முடைய ஆட்சியில மோடி சிலிண்டருக்கு 300 ரூபாய் மானியமும் வேறு சாதாரணமான சிலிண்டர்களுக்கு 200 ரூபாய் மானியமும் நம்முடைய ஆட்சியிலே கொடுக்க ஆரம்பித்திருக்கின்றோம். யாரெல்லாம் 2014 பிறகு மோடி சிலிண்டர் மூலமாக அந்த முதல் கனெக்ஷன் இலவசம் அவர்களுக்கு 300 ரூபாய் மானியம். 2014 முன்பே சிலிண்டர் இருந்ததுங்க, நம்ம மோடி சிலிண்டர் மூலமா வாங்கல, அவர்களுக்கு 200 ரூபாய் மானியம். ஆனால் இவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய 100 ரூபாய் மானியம் இன்னைக்கு 3 பட்ஜெட் முழுமையாக போட்டு கூட நிறைவேற்ற முடியாத கையாளாகத்தனமாக ஒரு அரசாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு இருக்குங்க. 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை 150 நாட்களாக மாற்றுவோம், இல்லை, அந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்திற்கு 100% பணம் நாம் கொடுப்பது மத்திய அரசு, 1 ரூபாய் 1 பைசா 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல மாநில அரசினுடைய பணம் இல்லைங்கய்யா. கல்வி கடன் ரத்து செய்வோம், 1 பைசாவை காணாம். COVID-19 தொற்று காலத்துல எந்தெந்த தொழிற்சாலைகளுக்கெல்லாம் பிரச்சனை ஏற்பட்டதோ அவர்களுக்கு வட்டியை குறைத்து 15,000 கோடி ரூபாய் கொடுப்போம், குறிப்பாக மறைமலை நகர் உட்பட இங்க இருக்கக்கூடிய நம்முடைய தொழிற்சாலைகள் அதன் மூலமாக பயன்பெறுவாங்க. 1 பைசா கொடுக்கல. இன்னைக்கு நம்முடைய மறைமலை நகர் உட்பட தொழிற்சாலைகள் பயன்பெறுவதெல்லாம் மத்திய அரசினுடைய முத்ரா திட்டம் மூலமாக. நாம COVID-19 மூலமாக கொடுக்கப்பட்ட சிறப்பு நிதி மூலமாக மட்டும்தான் பயன் கிடைக்கிறதோ தவிர மாநில அரசினுடைய தேர்தல் அறிக்கை மூலமாக இல்லை. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நெல் 1 குவிண்டல் குறைந்தபட்ச ஆதரவு விலை 2,500 உயர்த்துவோம் பட்ஜெட்ல காணா. 1 டன் கரும்பு 4,000 ரூபாய் பட்ஜெட்ல காணா. பெட்ரோல் டீசல் விலையை 5 ரூபாய் 4 ரூபாய் குறைப்போம் பட்ஜெட்ல காணா. தமிழகத்தினுடைய மேல்நிலை பள்ளிகள் கல்லூரியில யார் படிக்கிறீங்களோ 4G 5G டேப்லெட் உங்களுக்கு கொடுப்பாங்க, ஆனா கொடுத்த லேப்டாப்பை பிடுங்கினாங்க, அதான் இவர்களுடைய சாதனை. மீனவ பெருமக்களுக்கு 2 லட்சம் வீடு கட்டி கொடுப்போம், ஒரு செங்கலை கூட நவுத்தலைங்கய்யா. பகுதி நேர ஆசிரியர்கள் செவிலியர்களுக்கு பணி நிரந்தரம் செய்வோம், சென்னை மாநகரத்துக்கு வந்து பாருங்க, எல்லாம் ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். 511 தேர்தல் வாக்குறுதி இந்த மாதிரி என்னால படிக்க முடியுங்கய்யா. ஆனா முதலமைச்சர் அவர்கள் எந்த கன உலகத்துல வாழ்ந்து கொண்டு 99% தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டோம்னு எப்படி சொல்றாரு எனக்கு தெரியல, எப்படி சொல்றாரு? இதுக்கு முன்பு முதலமைச்சர் அவர்கள் துணை முதலமைச்சராக இருந்த பொழுது ஜப்பானுடைய துணை முதலமைச்சர் சொன்னார், கவனிச்சிருப்பீங்க, மேபி அந்த மாதிரி சொல்றாரா, இல்ல குடியரசு தினத்தையும் சுதந்திர தினத்தையும் மாத்தி சொல்லுவார் அந்த மாதிரி சொல்றாரா? ஐயா நீங்க திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதி 511 வாக்குறுதியை படிங்க. 2019 பாரதிய ஜனதா கட்சியினுடைய 295 தேர்தல் வாக்குறுதியை படிங்க. ஒரு பெண்ணோ பென்சிலோ எடுத்துக்கங்க ஐயா, நேரம் இருக்கும் பொழுது டிக் போட்டுக்கிட்டே வாங்க. நான் உங்களுக்கு உறுதியாக சொல்லிவிட்டு செல்கின்றேன், 295 வாக்குறுதியும் பாரதிய ஜனதா கட்சி நிறைவேற்றிவிட்டு இந்த யாத்திரையில தைரியமா உங்கள்கிட்ட சொல்றேன். திமுக 511 தேர்தல் வாக்குறுதியில முழுமையாக 20 வாக்குறுதி கூட நிறைவேற்ற. இன்னொன்று சொல்றேன் பாரு, இந்த பட்ஜெட் வச்சு சொல்றேங்க ஐயா. இவர்கள் சொல்லி இருந்தார்கள் தேர்தல் வாக்குறுதி நாங்கள் ஆட்சிக்கு வந்தா 350,000 பேர்த்துக்கு அரசு வேலை கொடுப்போம். இளைஞர்கள் நிறைய பேர் நிக்கிறேன், இன்னைக்கு தமிழக அரசினுடைய அரசு வேலை தான் முக்கியமான ஒரு திட்டம் உங்களுக்கு அரசு வேலை கிடைப்பதற்கு. மத்திய அரசினுடைய UPSC இருக்கு, பிரதமர் அவர்கள் 10 லட்சம் பேருக்கு கடந்த 500 நாட்கள் அரசு வேலை கொடுத்திருக்காங்க. இந்த 3 தவிர அரசு வேலை எங்கே கிடைக்காதுங்க ஐயா. யூபிஎஸ்சி போனோம், டிஎன்பிஎஸ்சி போனோம், அல்லது மத்திய அரசினுடைய அந்த ஸ்பெஷல் ரெக்ரூட்மெண்ட் 10 லட்சம் பேருக்கு நடந்து முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு பட்ஜெட்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு சொல்லி இருக்கின்றார்கள் 60,000 பேருக்கு அரசு வேலை கொடுத்திருக்கோம். கடந்த 33 மாதங்கள்ல 60,000 பேருக்கு அரசு வேலை கொடுத்திருக்கோம். ஐயா எங்கிட்ட டிஎன்பிஎஸ்சி லிஸ்ட் இருக்குதுங்க ஐயா, Group 1, 2, 2A, 3, 4 டூரிஸ்ட் ஆபீசர்ஸ் எக்ஸாமினேஷன் என்ன நடத்தினாங்க, கம்பைன்ட் இன்ஜினியரிங் எக்ஸாமினேஷன் மொத்தமா சேர்த்துனீங்கன்னா 10,600. சோ 33 மாதங்கள்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு டிஎன்பிஎஸ்சி மூலமாக இளைஞர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அரசு வேலை என்பது 10,600. ஆனா இன்னைக்கு பட்ஜெட்ல திராவிட மாடல் அரசு சொல்லுவது நாங்கள் 60,000 பேருக்கு அரசு வேலை கொடுத்திருக்கோம். வெள்ளை அறிக்கைக்குள்ளாமே 33 மாதத்துல 60,000 பேருக்கு நீங்க அரசு வேலை கொடுத்திருக்கீங்க, அதே பொய், அதற்கு வெள்ளை அறிக்கை கிடையாது. எந்த துறையில எத்தனை பேரை எப்ப நாங்க ரெக்ரூட் பண்ணோம் கிடையாது. தேர்தல் அறிக்கையிலே சொல்லி இருப்பது 5 வருடத்துல 350,000 பேருக்கு அரசு வேலை. அந்த கணக்குப்படி பாத்தீங்கன்னா 33 மாதம் என்பது 2.5 வருஷம், 2.5 வருஷம் தாண்டியாச்சு. 175,000 பேருக்கு அரசு வேலை கொடுத்திருக்கோம். பொய் சொல்றதும் தப்பா சொல்றாங்க. 175,000 பேருக்கு அரசு வேலை கொடுத்திருக்கணும், அது 60,000. ஆனா எங்ககிட்ட இருக்கிறதுபடி டிஎன்பிஎஸ்சி என்பது வெறும் 10,600 பேருக்கு மட்டும்தான் அரசு வேலை. ஐயா நீங்க எந்த குறியீடு அடிப்படையில பார்த்தீங்கன்னா கூட
இந்த 33 மாத காலத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு மோசமான அரசாக எந்த குறியீட்டை போட்டு பார்த்தாலும் வளர்ச்சியிலே மோசம், ஊழல்லே மோசம், மத்திய அரசுடைய திட்டங்களை வாங்கி மக்களுக்கு கொடுக்கிறது மோசம், பொய் சொல்லுவதில் மோசம், கிராமப்புறத்தினுடைய வளர்ச்சி மோசம், விவசாயிகளுடைய வளர்ச்சி மோசம், பெண்களுக்கு கொடுத்த தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றலே மோசம், எல்லா குறியீட்டிலும் மோசம் 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 என்பது மட்டும்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 33 ஆட்சி கால சாதம். இன்னைக்கு ஐயா பிஜேபி உங்க முன்னாடி நின்றுட்டு இருக்கிறாங்க, ஐயா தமிழகத்துல ரெண்டு கட்சி வேண்டாங்க புதுசா மாத்தி ஓட்டு போடுவோம். நிறைய நண்பர்கள் கேட்கிறாங்க ஏன் அப்படி சொல்றீங்க ஐயா, இன்னைக்கு எப்படி இருக்குனாங்க ஐயா, இந்த ரெண்டு கட்சிகளும் ஆண்ட கட்சிகளும் ஆளுகின்ற கட்சியும் ஒரு கிளாஸ் ரூம்ல கடைசி பெஞ்சில் ரெண்டு பசங்க மாதிரி, 10-100 ஒரு தம்பி 4 வாங்கியிருக்காப்ல, பக்க தம்பி என்ன சொல்றாப்ல, இல்ல இல்ல நான் 100-5 வாங்குறேன் எனக்கு ஓட்டு போடுங்க, இந்த தம்பி சொல்றாப்ல இல்ல இல்ல நான் 100-4 வாங்கியிருக்கேன் என்ன கிளாஸ் லீடர் ஆக்குங்க. ஐயா இவங்க ரெண்டு பேருமே ஃபெயிலு, 100-4 பாசுங்களா, இல்ல 100-5 பாசுங்களா, ரெண்டு ஃபெயில். இவன் இந்த 4 பையன் வரும்போது இந்த பையன் என்ன சொல்லுவான், 4 விட 5 பெருசு எனக்கு கிளாஸ் லீடர் கொடுங்க. 5 பையன் வந்தோடனே என்ன சொல்லுவான், 4 பையன் அண்ணே அவன் 5 தான் வாங்கியிருக்கான், அடுத்த எக்ஸாம்ல 6 வாங்குறேன் எனக்கு ஓட்டு போடுங்க. இப்படித்தான் 70 காலமாக மாத்தி மாத்தி ஓட்டு போட்டுங்க ஐயா, நம்முடைய கைரேகை தேய்ந்தது தான் மிச்சம், கைரேகை தேய்ந்தது மட்டும்தான் 70 காலமாக திராவிட கட்சிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு நம்ம முன்னாடி மோடியை நின்று கொண்டிருக்கின்றார், தனித்தன்மையாக நின்று கொண்டிருக்கின்றார். தமிழகத்தினுடைய மக்களின் மீது, கலாச்சாரத்தின் மீது, மொழியின் மீது அளப்பரிய அன்பும் பேரன்பும் வைத்திருக்கக்கூடிய மோடி ஐயா இருக்கிறார். உங்களுக்காக சேவை செய்யக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி நின்று கொண்டிருக்கிறது. தமிழகத்தினுடைய எல்லா துறையும் சுத்தம் பண்ணணும்னு நிற்கிறோங்க ஐயா, ஒரு தொடப்பாக்கட்டை எடுத்து எல்லாத்தையும் சுத்தம் பண்ணா மட்டும்தான் இந்த நாடு தமிழகம் உருப்படும். உதாரணத்திற்கு கல்வித்துறையை சரி பண்ணணும், சுகாதாரத்துறையை சரி பண்ணணும், காவல்துறையை சரி பண்ணணும், அரசு துறையை சரி பண்ணணும். புறையோடி போய் கிடக்குது, லஞ்சம் புறையோடி போய் கிடக்குது, இதனால யாருக்கு எந்த பிரயோஜனம் இல்லைங்க ஐயா. இங்க வளர்ச்சி என்பது கொஞ்சோண்டு கொஞ்சம், அந்த அந்த தண்ணி தொட்டியில தண்ணி சொட்டு சொட்டா உழுவுற மாதிரி தான் தமிழகத்தினுடைய வளர்ச்சி. நாங்க உங்ககிட்ட சொல்றது டேம திறந்து விடுறோங்க, மிகப்பெரிய வளர்ச்சிக்கு தமிழகத்தை எடுத்து செல்கின்றோம். நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் இருக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து இந்த யாத்திரை ஒரு இடத்துல சொல்லிட்டு வர்றாங்க ஐயா. நமக்கு ரெண்டு பேர் வேண்டாங்க ஐயா, அதற்கான நேரம் வந்துருச்சு, அதற்கான நேரம் வந்துருச்சு. பாரதிய ஜனதா கட்சி உங்களுடைய அன்பால் வலிமை அடைந்திருக்கிறது, உங்களுடைய அன்பையெல்லாம் பெற்று பாரதிய ஜனதா கட்சி தனியாக நிற்கும் அளவுக்கு தைரியமாக நின்று கொண்டிருக்கிறது. இந்தியா முழுவதுமே பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியை பார்க்கிறேன், மோடி ஐயாவுடைய ஆட்சியை பார்க்கிறேன், அது தமிழகத்திலே ஏன் வரக்கூடாது என்பதற்காகவும் இந்த யாத்திரை நடந்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகள். பொய் வேண்டாம், போலி வளர்ச்சி வேண்டாம், ஒரு குடும்பத்திற்காக ஆட்சியும் கட்சியும் வேண்டாம், சாதாரண மக்களை மையப்படுத்தி நடத்தக்கூடிய அலட்சி வளர்ச்சி நமக்கு வேண்டும் என்பதற்காக நின்று கொண்டிருக்கின்றோம் சகோதர சகோதரிகள். இன்னைக்கு உங்களுடைய பகுதியை மட்டும் எங்களால் பேச முடியுங்க ஐயா. உதாரணத்திற்கு செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு மட்டுமே, செங்கல்பட்டுக்கும் தாம்பரத்திற்கும் 3rd ரயில்வழி தடம் ரொம்ப நாளாக கேட்டிருந்தேன், அதற்காக மத்திய அரசு 598 ரூபாய் ஒதுக்கி 2022 மே மாதம் இதை நடக்கிறதுக்கு கொண்டு வந்திருக்கின்றோம். மக்கள் பயன்பாட்டுக்கு வந்துருச்சு, வேலையை ஆரம்பிச்சுட்டாங்க ஐயா. 17 ரூபாயில செங்கல்பட்டு ரயில் நிலையத்திற்கான புதுப்பிப்பு பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது அம்ரித் பாரத் திட்டத்தில். ஐயா இந்த ஊர்ல மட்டுமே, இந்த ஒரு மாவட்டத்தில் மட்டுமே 17,750 பேர்த்துக்கு பாரத பிரதமரோட இலவச வீடு திட்டம் வந்திருக்கிறது. 3,62,156 வீடுகளுக்கு குழாய் மூலமாக குடிநீர் வந்திருக்கிறது. 1,33,805 வீடுகளுக்கு இலவச கழிப்பறைகள் வந்திருக்கிறது. 1,24,784 வீடுகளுக்கு சமையல் எரிவாயு சிலிண்டர் வந்திருக்கிறது. 5,00,000 ரூபாய் மருத்துவ காப்பீடு செங்கல்பட்டு மாவட்டத்தில் 14,711 பேர் பயன்பெற்றிருக்கின்றீர்கள். 45,214 விவசாய பெருமக்களுக்கு 6,000 ரூபாய் கௌரவ நிதி உங்களுடைய வங்கி கணக்கு வந்திருக்கு. ஐயா இந்த மாதிரி சொல்லலாம், தனிப்பட்ட ஒரு மனிதனுக்கு நம்முடைய ஆட்சியில என்ன வளர்ச்சி கொடுத்திருக்கின்றோம் அதுவும் இருக்குங்க ஐயா. தமிழகத்திற்கு என்ன வளர்ச்சி கொடுத்திருக்கின்றோம் அதுவும் இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதற்காக பாரதிய ஜனதா கட்சி மாற்றாக நின்று கொண்டிருக்கிறது அதை பத்தியும் பேசணும் ஐயா. பட்ஜெட்டில் சொல்லக்கூடிய பொய்யை தோலுறுத்து உங்கள்கிட்ட காட்டியிருக்கிறோம். என் மிக அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, உதயநிதி ரசிகர் மன்றத்தினுடைய தலைவராகவும்
part time kalvi turay amacıra girdik kuruyor. Anbil Mahesh Poyyamali söylüyor. BJP ağaççıkı vanda magaliyir kurukar ayer roya tiri var. İnda kurul kurumu yedir aniye ettiğe hiç patırık değil lan. Namatı tamam. Yenge ayer roya kurukaran söndü niyenge. Adalım magaliyir gelir ki verim muppattanca sadeviyle magaliyir gitta ayer. Aruvattan sadeviyle magaliyir ki ayer mi illa. Ayer roya tırttiyi mulumaya nerebe tamam. Adalı poiy söyle. İnda maddi arasın mide tırpu vadan niye pakre. Pattan de gelaga iday tan seydi kundurundar. Yedar dal maddi arasın. மோடி அரசு நிறுத்திடுவார் இது வராது இன்னைக்கு இவர்கள் கொண்டு வந்த திட்டத்தையே இவர்களால் செயல்படுத்த முடியாம மத்திய அரசின் மீது பழி போடக்கூடிய சூழ்நிலை தமிழகத்தில் இருக்கு அதனால தேர்தல் கலங்கையா திமுக காரன் எவ்வளவு போய் பேசலாம் ஒவ்வொருத்தரும் போட்டி போட்டு நிக்கிறார் அண்ணே நீங்க எவ்வளவு போய் பேசுறீங்க ஒரு அமைச்சர் சொல்வார் தம்பி நான் 100 தான் பேசுறேன் அன்பில் மை தம்பி நான் 130 பேசுறேன் ஸ்டாலின் ஐயா சொல்வார் என்னப்பா நான் பிறந்ததில இருந்து போய் தான் பேசுறேன் இப்போதான் 100-130 பேசுறேன் ஐயா போய் பேசுவதற்காக இந்த பாராளுமன்ற தேர்தல் இப்பல கிளம்பி வருவாங்க பொய்யா பேசுவாங்க பொய் பிரச்சாரத்தை சொல்வார்கள் மத்திய அரசின் மீது அபாண்டமான பழி சுமத்துவாங்க என்ன நடந்தாலும் கூட நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் ஐயா இது நம்முடைய காலம் 2024 சரியான நேரம் இந்தியா வளர்ச்சி பாதையில் செல்வதற்கு அதற்கு மூன்றாவது முறையாக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வேண்டும் நீங்கள் அதை செய்து காட்ட வேண்டும் நம்முடைய பாராளுமன்ற தொகுதியாக இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் பாராளுமன்ற தொகுதியும் செங்கல்பட்டு சட்டப்பேரவையில் நீங்கள் இந்த முறை பாரதிய ஜனதா கட்சி மோடி அவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை உங்களுக்கு வைத்து பொய் சொன்னா கேட்காதீங்க ஐயா எல்லாம் உங்க கையில செல்போன் இருக்குது உங்க கையில செல்போன் இருக்கு தமிழகத்தில் கிட்டத்தட்ட 80% மக்கள் சமூக வலைதளத்தில் இருக்கிறாங்க அவங்க சொல்றாங்கன்னா ஊட்டச்சத்து திட்டம் அப்படி போட்டீங்கன்னா பிஎம் போஷன் அபியான் வந்துடும் பசுமை வழி சாலைகள் திட்டம் போட்டீங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி நாம கொண்டு வந்தது வந்துடும் என்ன பொய் சொன்னாலும் கூட நீங்க இன்டர்நெட்ல கூகுள்ல இதை அடிச்சு பாத்தீங்கன்னா எல்லாம் வந்துருங்க ஐயா இன்னைக்கு வேற வழியே இல்லாம கிளம்பி வருவானுங்க பாரதிய ஜனதா கட்சி இந்துத்துவ கட்சி அப்படின்னு கிளம்பி வருவாங்க பாரதிய ஜனதா கட்சி இஸ்லாமிய சொந்தங்களுக்கு கிறிஸ்துவ சொந்தங்களுக்கு எதிரான கட்சின்னு கிளம்பி வருவாங்க இங்க பாருங்க அந்த கூட்டத்துல நம்முடைய இஸ்லாமிய சகோதரி தாய் எல்லாம் இங்க இருக்கிறா ஏன்னா அவர்களுக்கு தெரிய மோடி அவருடைய சாதனைய 10 ஆண்டு காலமாக பார்த்திருக்கிறார் ஐயா இன்னைக்கு பாருங்க வெளிநாட்டுல ஒரு இந்தியனுக்கு பிரச்சனை என்றால் முதல் ஆளாக மோடி அங்கே சென்று அவர்களை கொண்டு வருவார்கள் அது மோடி அவருடைய கேரண்டி அதை மட்டும் பாருங்கய்யா ஏமன் நாட்டுல உள்நாட்டு பிரச்சனை வந்த பொழுது ஆபரேஷன் ரகத் மூலமாக 5500 இந்தியர்களை ஏமன்ல இருந்து காப்பாத்தி கொண்டிருந்தோம் ஐயா உக்ரைன் ரஷ்யா பிரச்சனை ஆபரேஷன் கங்கா மூலமாக 21,000 பேர்த்த காப்பாத்தி கூட்டு வந்தோங்க ஐயா சூடான்ல உள்நாட்டிலே பிரச்சனை வந்த பொழுது ஆபரேஷன் காவேரி 3,862 பேர்த்த காப்பாத்தி கூட்டு வந்தாங்க ஐயா ஆப்கானிஸ்தான்ல தாலிபான் ஆட்சிக்கு வந்த பொழுது அங்கே இந்தியர்களுக்கு பிரச்சனை வந்த பொழுது ஆபரேஷன் தேவ் சக்தி 560 பேர்த்த காப்பாத்தி கூட்டு வந்தாங்க ஐயா கட்டார்ல சமீபத்துல 8 பேர்த்துக்கு மரண தண்டனை கொடுத்திருந்தார்கள் 8 பேர்த்தையும் பத்திரமா கொண்டு வந்தாச்சுங்க ஐயா ஆப்கானிஸ்தான்ல காஷ்மீரை சார்ந்த ஒரு கிறிஸ்துவர் ஒரு பாதிரியர் ஃபாதர் அலெக்சிஸ் பிரேம்குமார் 8 மாதமாக பிணை கைதியா இருந்தாங்க அவரையும் காப்பாத்தி கேரளா கொண்டு வந்துட்டோம் இது எல்லாம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு இந்தியனுக்கு பிரச்சனை என்றால் மோடி எப்படி நிக்கிறாங்க டிஎம்கே என்ன பண்ணுச்சுங்க ஐயா உக்ரைனுக்கு பஸ் விடுறேன் கேட்டீங்களா அந்த காமெடி எல்லாம் கேட்டீங்களா உக்ரைனுக்கு பஸ் விடுறேன் நான் அட பாவிகளா உக்ரைனுக்கு உங்களுக்கு என்னடா சம்பந்தம் அண்ணே பஸ்னாச்சு இல்ல கடைசியில சென்னை ஏர்போர்ட்ல வந்தாங்கன்னா ரிசீவ் பண்றக்கனாச்சு போனா இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாதனை எந்த அளவுக்கு போய் சொல்றாங்க நாங்க ஐயா சென்னை விமான நிலையத்திற்கு நம்முடைய குழந்தைகளை பத்திரமா கொண்டு வந்து நிறுத்தினதுக்கு அப்புறம் ஒரே அமைச்சர் தான் வருவார் அண்ணன் மஸ்தான் வருவார் வந்து பிஜேபி சண்டை போடுவார் யோ மாநில அரசு இருந்து வந்திருக்கிறோம் நாங்க தான் ஃபர்ஸ்ட் போட்டோ எடுத்துக்குவோம் அப்படின்னு இதை ஒரு முறையும் பாக்குறாங்க ஐயா ஆப்கானிஸ்தான்ல இருந்து ஏமன்ல இருந்து ஒரு முறையும் விமான நிலையத்துல பத்திரமாக நம்முடைய குழந்தைகளை வந்து தரையிறக்கிய பிறகு திமுக அமைச்சர் நான் போட்டோ மட்டும் எடுத்துக்கிறேன்னு எடுத்து போட்டோ போன் ஐயா நம்ப மாட்டேங்க ஆர்டிஐ மூலமா பார்த்தோம் உக்ரைன் ஆபரேஷன் கங்கா 1 பைசா செலவில்லாம எல்லோரையும் கொண்டு வந்தது மத்திய அரசு ஆனா திமுக உக்ரைன்ல இருந்து தமிழக மாணவர்களை காப்பாற்றி கொண்டு வந்ததற்காக 2 கோடி ரூபாய்க்கு மேல கணக்கில் இருக்கிறாங்க என்ன 2 கோடி ரூபாய் ஏர்போர்ட்டுக்கு வந்து ஒரு மாலை போட்டது 2 கோடியா அதை தவிர எங்கேயா போனீங்க இல்ல டெல்லியில போய் தமிழ்நாடு பவன்ல ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்டு வந்தாங்க 2 அமைச்சர்
இப்படித்தான் தமிழகத்தினுடைய விளம்பர ஆட்சி இருக்கு. ஒரு உதாரணத்தை கொடுக்கறங்க, நேரம் இருந்தா இன்னும் 5 மணி நேரம் பேசலாம். 33 மாத காலமாக இவருடைய விளம்பரத்தை மட்டும் பேசிக்கொண்டே இருக்கலாம். ஆனால் நம்முடைய ஆட்சி விளம்பரம் இல்லாம மக்களுக்கான நேர்மையான ஒரு ஆட்சி, மோடியை அவனுடைய ஆட்சி. நீங்கள் கண்டிப்பா துணை இருக்கணும். குறிப்பாக எந்த பாராளுமன்றத்தில் மாற்றம் நடக்குதோ இல்லைங்க ஐயா, காஞ்சிபுரம் பாராளுமன்றத்தில் மாற்றம் நடக்கும். எங்கே மாற்றம் நடக்குது இல்லையோ, செங்கல்பட்டு போல வளர்கின்ற நகரம், நிறைய தொழிற்சாலைகள் இருக்கக்கூடிய நகரம், அடுத்த கட்டம் செல்ல வேண்டும் என்று பெரிய கனவுகள் இருக்கக்கூடிய நகரம், பாரதிய ஜனதா கட்சியோடு இணைந்து நீங்கள் பயணம் செய்ய வேண்டும் என்கின்ற அன்பான ஒரு வேண்டுகோளை உங்களுக்கு வைத்து, 2024 பாராளுமன்ற தேர்தல் பாரதிய ஜனதா கட்சி, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒரு முறை நம்பிக்கை வச்சு ஓட்டு போடுங்க ஐயா. யாராருக்கோ போட்டு, ஆனால் இந்த முறை நீங்கள் மோடி ஐயாவுக்கு வாக்களிக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து, வாய்ப்பு கொடுத்த மாவட்டத்தினுடைய எல்லா தலைவர்களுக்கும் நன்றி சொல்ல வேண்டிய நேரம். குறிப்பாக இந்த மாவட்டத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய நம்முடைய ஆற்றல் மிகுந்த கடுமையாக உழைக்கக்கூடிய அண்ணன் வேதா சுப்பிரமணியம் அவர்கள் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, இந்த பாராளுமன்றத்தினுடைய தொகுதி பொறுப்பாளர் அருமையண்ணன் கே டி ராகவன் அவர்களுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, மாவட்ட பொதுச் செயலாளர் தனசேகரன் அவர்கள், பொருளாளர் செரியன் சுகுமார் அவர்கள், மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர் ரத்ன சுப்பிரமணியம் அவர்கள், செயலாளர்கள் ஜோதி பிரகாஷ், கிருஷ்ண ராஜசேகர் அவர்கள், சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் மகேஸ்வரி அவர்கள், மிக முக்கியமாக நம்முடைய கடினமாக உழைக்கக்கூடிய ஒன்றிய தலைவர்கள் மறைமலை நகர் ஒன்றிய தலைவர் சகோதரர் மோகன சுந்தரம் அவர்கள், காட்டாங்குளத்தூர் தெற்கு ஒன்றிய தலைவர் பழனிவேல் அவர்கள், காட்டாங்குளத்தூர் மேற்கு ஒன்றிய தலைவர் விஜயகுமார் அவர்கள், செங்கல்பட்டு ஒன்றிய தலைவர் கஜேந்திரன் அவர்கள், மத்திய காட்டாங்குளத்தினுடைய ஒன்றிய தலைவர் அருணாச்சலம் அவர்கள், காட்டாங்குளத்தூர் வடக்கு சகோதரர் டெல்லிகுமார் அவர்கள், நந்திரவரம் குடுவாஞ்சேரி ஒன்றிய தலைவர் முரளிதரன் அவர்கள், முக்கியமாக நம்முடைய முன்னாள் மாவட்ட தலைவராக இருந்து நமக்கு ஆக்கமும் ஊக்கம் கொடுக்கக்கூடிய சகோதரர் பலராமன் அவர்களுக்கு என்ன நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, மேடையின் மீது இருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள் அண்ணன் லோகநாதன் அவர்கள், மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து, ஐயா நான் பேசி முடித்த பிறகு இந்த 10 ஆண்டுகால ஆட்சியில நம்முடைய வேறு வேறு திட்டத்துல பயனடைந்த சகோதர சகோதரிகளை மேடைக்கு அழைத்து உங்களுக்கு அறிமுகப்படுத்துறோம். இவர் அனைவருமே ஐயா ஒரு பெரிய சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு துளி நீர். இந்தியாவில் இந்த போது கோடிக்கணக்கான மக்கள் தங்களுடைய வாழ்க்கையில ஏற்றம் அடைந்திருக்கின்றார்கள் வேறு வேறு திட்டத்தில். அதனால் இந்த சட்டமன்றத்தில் இந்த மோடி அவருடைய திட்டத்தின் மூலமாக பயனடைந்தவர்களை மேடையில் நம்முடைய மாவட்ட தலைவர் அவர்கள் அறிமுகப்படுத்துவார்கள். அவர்கள் தான் நம் ஆட்சியினுடைய சாட்சிங்க ஐயா. 10 ஆண்டு காலமாக கடுமையாக உழைத்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி நடத்திருக்கின்றார் என்றால், மோடி அவருடைய முகவரி, இங்கே வந்திருக்கக்கூடிய பயனாளிகள் அவருடைய முகவரி தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய முகவரி. வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் மறுபடியும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். ஐயா நம்முடைய கடைசி நிகழ்வு 234வது தொகுதி நம்முடைய பல்லடத்துல 27ஆம் தேதி பிப்ரவரி 3 மணிக்கு இந்த யாத்திரை பல்லடத்துல முடியுதுங்க ஐயா. எனக்கு ஒரு தீர்க்கமான நம்பிக்கை, தமிழகம் முழுவதுமே சென்று மக்களை சந்தித்து 234வது தொகுதியாக அதை முடிக்கும் பொழுது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வர இருக்கின்றார். 27ஆம் தேதி பல்லடத்துல நம்முடைய பிரதமர் அவர்கள் 3:30 கடைசி இந்த நிகழ்ச்சிக்கு வர இருக்கிறாங்க ஐயா. தமிழகத்தினுடைய அரசியலை மாற்றக்கூடிய சக்தி இந்த யாத்திரைக்கு இருக்கிறது என்பதை முழுமையாக நம்புகின்றேன். அந்த கடைசி நிகழ்வுக்கு நீங்கள் வர வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து நாம் அனைவரும் சேர்ந்து இந்த யாத்திரை நடத்தி இருக்கின்றோம். ஒரு தனி மனிதனுடைய யாத்திரை இல்லை, பாரதிய ஜனதா கட்சியினுடைய யாத்திரை இல்லைங்க ஐயா. எல்லோரும் சேர்ந்து நம்முடைய அடுத்த கட்ட தமிழகத்திற்கு ஊழல் இல்லாத, குடும்ப ஆட்சி இல்லாத, சாமானிய மக்களை மையப்படுத்தி நடக்கக்கூடிய அடுத்த கட்ட தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு இந்த யாத்திரை நிச்சயமாக ஒரு மையப்புள்ளியாக இருக்கும். அதனால் இந்த பகுதியினுடைய சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், நீங்கள் 27ஆம் தேதி மதியம் யாருக்கெல்லாம் நேரம் இருக்கிறதோ நீங்கள் பல்லடத்திலே வந்து இந்த விழாவிலே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்கக்கூடிய விழாவிலே நீங்கள் பங்கேற்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளையும் வைத்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கீ.